ஆர்கேநகர் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக அந்த கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆனால் மதுசூதனனை அமைச்சர் ஜெயக்குமாரை தோற்கடிப்பார் என தினகரன் தரப்பினர் விமர்சித்துள்ளனர். ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து காலியாக உள்ள ஆர்கே நகர் தொகுதிக்கு வரும் 21ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைந்த பிறகு தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் வேட்பாளர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. அவைத்தலைவர் மதுசூதனன், முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலகங்கா உட்பட 27 பேர் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தனர். இதையடுத்து மாற்றியமைக்கப்பட்ட அதிமுக ஆட்சிமன்ற குழு கூட்டம் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆர்கே நகர் தொகுதி அதிமுக வேட்பாளராக அவைத்தலைவர் மதுசூதனனை ஆட்சிமன்ற குழு தேர்வு செய்தது. கழகத்தோட அவைத்தலைவர் திரு மதுசூதன் அவர்கள் வந்து இது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே கழகத்தின் வெற்றிக்கு, இரட்டை வெற்றிக்கு, கழக வேட்பாளர் வெற்றிக்கு, முழுமையான அளவிற்கு கழக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற அண்ணன் மதுசூதன் அவர்கள் வெற்றிக்கு பாடுபட்டு எதிரிகளை டெபாசிட் இழக்க செய்வோம். மதுசூதனன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது வீட்டின் முன்பு குவிந்த ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகம் தெரிவித்தனர். அவருக்கு சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். எம்ஜிஆரும் அம்மாவும் எங்கிட்ட இருக்காங்க, ஓபிஎஸும் ஏபிஎஸும் என் கூட இருக்காங்க. ஸோ ஐ ஹேவன்ட் காட் எனி ஃபியர். இதனிடையே சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன் ஆதரவாளர் புகழேந்தி, அதிமுக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் மதுசூதனனை அமைச்சர் ஜெயக்குமாரே தோற்கடிப்பார் என்றார். அவருங்க அவர் நாங்க போய் தோக்கடிக்க வேண்டியதை வேலை செஞ்சு ஜெயக்குமாரே தோக்கடிச்சிருவாரு. ஏன்னா அவர் ரெடியா இருக்காரு. ஜெயக்குமாருக்கும் மதுசூதனனுக்கும் தான் தகராறு, எங்களுக்கு தகராறு கிடையாது. அதனால அவர் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரே அவர் கதையை முடிச்சிருவார், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. புகழேந்தியின் குற்றச்சாட்டை மறுத்த அதிமுக முன்னாள் எம்பி பாலகங்கா, மதுசூதனனை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க அமைச்சர் ஜெயக்குமார் பாடுபடுவார் என்றார். வடசென்னை தெற்கு மாவட்டம் சிட்டியில் மினிஸ்டர் அவர் வேலை செய்வார். ஆனால் அவரு தான் வந்து இது பண்ணி தோக்க பிடிப்பார் சொல்வது முற்றிலும் தவறான பிரச்சாரம். அது அவருடைய கெட்ட குணத்தை தான் காட்டுகிறது. கட்சியின் மூத்த தலைவர் மதுசூதனனை வேட்பாளராக தேர்வு செய்திருப்பது சரியானதுதான் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மதுசூதனன் ஒரு சீனியர் லீடர், அவரை வந்து எடப்பாடி உட்பட எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் தான் தெரியுது. ஒரு சீனியர் லீடரை வந்து நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு கான்சென்சஸ் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது வந்து ஒதுக்கிவிட முடியாது. ஸ்டேட்டஸ்கோ போட்டுங்கிற மாதிரி தான் முடிவெடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு இயல்பான பிரச்சனை இல்லாத முடிவு. அந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு தான் நான் கருதுறேன். ஆர்கே நகர் தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மதுசூதனன் வெள்ளிக்கிழமை மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.